நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அப்பாவும் மகனும் காட்டு பக்கம் போகிறாங்க. அப்போது அந்த அப்பா மகன்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மகனே, நான் இன்றைக்கி உனக்கு ஒரு சவால் வைக்க போகிறேன். அந்த சவாலில் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா நீ மிகப்பெரிய வீரன்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன். கண்டிப்பாக நீ வீரனும் ஆகிடுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படியா, அப்படின்னா அது என்ன சவாலாக இருந்தாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதை சந்திக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்றாங்க. சவாலிலேருந்து பின்வாங்கக்கூடாது மகனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிச்சயமாக நான் உங்கள் மகன்றதை நிரூபிப்பேன், என்ன சவாலாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாப்புல. ஸோ இப்போ அந்த அப்பா சொல்கிறாரு, நான் இப்போ உன் கூட வந்து வந்தேன் இல்லையா, இதுக்கப்புறம் நான் உன் கூட இருக்க மாட்டேன், நான் வீட்டுக்கு போயிடுவேன். அதோட போகாமல் உன்னோட கண்ணையும் கட்டி இங்கேயே தான் உட்கார வச்சுட்டு போவேன். என்ன நடந்தாலும் சரி, இந்த காட்டை விட்டுட்டு நீ பயந்து வேறு எங்கேயும் ஓடவும் கூடாது, அதே சமயம் கட்டை அவுத்துட்டு வேறு எங்க என்னவும் எதுவும் செய்யக்கூடாது. மரத்தில் ஏறி படுக்கிறது, ஓடி ஒளிஞ்சிக்கிறது, அப்படி இல்லாட்டி வீட்டுக்கு ஓடி வந்துடுறது, இந்த மாதிரி எதுவுமே செய்யக்கூடாது. அப்படி நீ செஞ்சிட்ட அப்படின்னா கண்டிப்பாக நான் காலைல வந்து பார்க்கும்போது நீ இங்கே தான் இருக்கணும், உடனே நான் பார்த்துட்டேன் அப்படின்னா நீ பெரிய வீரன் தான், இந்த சவாலை நீ ஏற்றுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாப்புல. முதல்ல ஒரு பக்கம் தயங்கினாலும் இன்னொரு பக்கம் வந்து சரி ஓகே பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கட்ட சொல்கிறாப்புல. ஸோ கண்ணை கட்டின உடனே அவங்க அப்பா நடந்து போகிற சத்தத்தை கூர்ந்து கவனிக்கிறான். அவங்க அப்பாவோட காலடி சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மறைய ஆரம்பிக்குது. சத்தம் சுத்தமாக கேட்குறத நிப்பாட்டின உடனே அப்பா இங்கேருந்து போயிட்டாராட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனசில் தோணுது அவனுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கரடி ஊளையிடுறதும் ஓனாய் ஊளையிடுறதும் சிங்கம் கர்ஜிக்கிறதும் இந்த மாதிரியான சத்தங்கள்லாம் கேட்குது. என்னடா அது சத்தம்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் பயம் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா அந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா காற்று வந்து செம்மையாக அடிக்கவும் மரம் செம்மையாக ஆடுது, இங்கிட்ட இங்கிட்ட வீசு வீசுன்னு வீசுது. அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே பயம் அதிகமாக நம்மால் ஐயோ என்னை யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறான். ஆனால் அந்த கத்துற சமயத்திலே வந்து கூட அந்த கட்டை வந்து அவுக்கவே இல்லை. அந்த கண் கட்டை வந்து அப்படியே கட்டியே தான் இருக்குது, அந்த ஒரு இதை வந்து பண்ணவே இல்லை. அந்த பதட்டத்திலே வந்து கட்டை அவுக்காமலே விட்டுட்டாப்புல. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் ஒரு சமயம் வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் தைரியம் வந்துடுது அந்த பையனுக்கு. சரி என்னன்னாலும் ஆகட்டும், சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கட்டை அவுக்காமல் அப்படியே வந்து அங்கேயே உக்காந்துடுறான். விடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் சூரியன் அடிக்கிறது, கொஞ்சம் சுடுற மாதிரி இருக்குது. சரி என்ன தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திறந்து பார்த்த உடனே அந்த அப்பாவை ஓடி போயிட்டு வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். அவங்க அப்பா பக்கத்துலே தான் இருக்காப்புல. நீ எப்பப்பா வீட்டுக்கு போய்ட்டு இப்போ திருப்பி வந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு கதறி அழுவும்போது, நான் உன்னை விட்டு போகவே இல்லையப்பா, நான் இங்கே தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாப்புல. அப்படியாப்பா, அப்படின்னா நான் நைட்டு ஃபுல்லாக கற்று கற்றுன்னு கத்தனே, என்னை யாராவது காப்பாற்றுங்கன்னு. ஏன்ப்பா அப்போ வந்து என்னோடய கட்டை நீ திறந்து விட்டு நான் தான் மகனே இங்கே தான் இருக்கிறேன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறதுக்கு அவர் சொன்னாராம், எந்த ஒரு அப்பனும் தம் புள்ள கோழையாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் நினைக்கவே மாட்டான், தம் புள்ள வீரனாகணும்னு சொல்லிட்டு தான் நினைப்பான். நானும் அதை தான் நினச்சேன். நான் நினச்ச மாதிரியே நீ வீரனாக வந்துட்ட, இனிமே உன்னை எங்கே வேணாலும் தனியாக விடலாம், இனிமே லட்சியம் வந்து அடைஞ்சிடுச்சு, இது உன்னோட லட்சியம் கிடையாது என்னோட லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த அப்பா அந்த மகனுக்கு வந்து சொல்கிறாப்புல. ஸோ ஒவ்வொரு தந்தையும் தன்னோட மகன் வந்து வீரனாகணும், நல்லா படிக்கணும், நல்லா உயர்ந்த இடத்துக்கு போகணும், நல்லா வாழணும்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்க. இது தந்தையின் அருமையை போற்றுவதற்கான காலம், தந்தையோட பாசத்தை புரிவதற்கான காலம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.